ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாபிக் தமிழ். இன்றைக்கி நம்ம பைசா கோபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக அதிசயத்தில் ஒன்றாக இருக்கிற பைசா சாய் கோபுரம் ஒரு திருட்டு பணத்தால் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. பைசா கோபுரன்றது வெறும் சர்ச் பெல்லு வைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த பைசா கோபுரம். இது இத்தாலியில் இருக்கிற பைசான்ற நகரத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பைசா கோபுரம்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த பைசா கோபுரத்தை 3 மாடி கெட்டி முடிக்கும் போது தான் தெரிஞ்சான் இது கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லி. அதுக்கு நிபுணர்கள் எதுக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் போது தான் தெரிஞ்சான் அவங்க பைசா கோபுரத்தை களிமண் இருக்கிற இடத்துல கெட்டியிருக்காங்கன்னு சொல்லி. அது உள்ளே போய்கிட்டே இருந்ததுனால வேலையை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மண் கல் மாதிரி ஆனக்கப்புறம் திருப்பி கெட்டலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுருந்தாங்களாம். அதுக்குள்ளேயும் அந்த கெட்டிக்கிட்டு இருந்த இன்ஜினியரும் இறந்து போயிட்டாராம். வேற ஒரு இன்ஜினியரை வச்சு மேலும் மிச்சம் இருக்கிற மாடிகளையும் கெட்டி முடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பைசா கோபுரத்துக்கிட்ட இன்னொரு தடை வந்துச்சான். அது என்னன்னா 2ம் உலகப்போர். அந்த 2ம் உலகப்போர் அப்போ இத்தாலியில் இருக்கிற நிறையா கட்டிடத்தை இடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த பைசா கோபுரம் இப்படியோ தப்பிச்சிருச்சு, சரின்னு சொல்லி அடுத்து இதை கெட்ட ஆரம்பித்து 200 வருடங்களுக்கு அடுத்து கெட்டி முடிக்கப்பட்டுச்சான். கெட்டி முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தப்போ தான் இது ரொம்ப சாஞ்சதை அவங்க உணர்ந்தாங்களாம். இது இப்படியே இருந்தால் கீழே விழுந்துரும்னு சொல்லி மக்கள் கண்காட்சிக்கு தடை விதிச்சிருந்தாங்களாம். அப்படியும் பல மாதம் போய்கிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் இன்ஜினியர்லாம் ஒன்று சேர்ந்து யோசிச்சு இது சாஞ்ச சைடுக்கு எதிர்புறம் சில மண் இது கடியில் 100 கிலோவுக்கு மேலே மண்ணை வெளியில் எடுத்திருக்காங்களாம். இந்த மண்ணை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் இது நேராச்சான். முன்னாடி 5 மீட்டர் கீழே சாஞ்சது கடைசியில் சரி பண்ணி 3 மீட்டராக குறைச்சிருக்காங்க. இன்னும் சாஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அது பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங்கை கட்ட ஆரம்பித்தாங்களாம். அதோட வெயிட்னால் இதுவும் நிற்கும்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில ஆண்டு சர்ச்சுக்கும் இந்த கோபுரத்துக்கும் ஒரு கயிறை போட்டும் கெட்டி வச்சுருந்தாங்களாம். இப்படி உலக அதிசயமாக இருக்கிற சாய் கோபுரத்துக்கு உள்ளே என்ன இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இது வெறும் ஒரு பெல் வைக்கிறதுக்காக கெட்டப்பட்டது மட்டும்தானா? இதுக்கு உச்சிக்கு போக நம்ம 300 படிக்கட்டுகள் ஏற வேண்டுமா? ஏறி போய் பார்த்தா இத்தாலியில் இருக்க இடம் பைசா நகரம் ஃபுல்லாக க்ளீனாக தெரியுன்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.